முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையினுடைய சார்பில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் ஏறத்தாழ 44,125 கோடி ரூபாய் முதலீட்டிற்காக 15 முதலீட்டு திட்டங்களுக்கு இந்த அமைச்சரவை ஒப்புதலினை தந்திருக்கிறது. இத்தகைய முதலீடுகள் முதல் அதாவது இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலீட்டு திட்டங்களினுடைய அடிப்படையில் ஏறத்தாழ 24,700 நபர்களுக்கு புதிதாக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த முதலீடுகள் குறிப்பாக வாகன உற்பத்தி, மின்னணு பொருள்கள் மற்றும் உணவு பதப்படுத்துதல் ஃபுட் ப்ராசஸிங், அதே போல் ரெனியூவபிள் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கூறுகள் மற்றும் பேட்டரி உற்பத்தி ஆகியவை குறித்திருக்கக்கூடிய ஆகிய தொழில்கள் குறித்திருக்கக்கூடிய முதலீடுகள் இந்த அமைச்சரவையில் இன்றைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தூத்துக்குடி மாவட்டத்தில் செம்காப் நிறுவனத்திற்கு அவர்களுடைய முதலீடாக 21,340 கோடி ரூபாய், வேலைவாய்ப்பாக 1,114 பேர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய திட்டம். காஞ்சிபுரத்தில் மதர்சன் எலக்ட்ரானிக்ஸ் 2,200 கோடி ரூபாய் முதலீட்டில் 2,800 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய திட்டம். ஈரோட்டில் மில்கி மிஸ்ட் அவர்களுடைய உணவு பதப்படுத்தல் அந்த தொழிலில் 1,777 கோடி ரூபாய் முதலீட்டில் 2,025 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் லோகம் கிரீன் டெக் முதலீடு 1,597 கோடி ரூபாய், வேலைவாய்ப்பு 715 பேர்கள் ஆகியவை குறிப்பிடத்தக்க முதலீடுகளாக அமைந்திருக்கிறது. இது அந்நிலையில் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய உலகளாவிய திறன் மையங்களுக்கான அவற்றின் விரிவாக்கங்களுக்காக எக்ஸ்பான்ஷனுக்கான ஒப்புதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. யூபிஎஸ் மற்றும் அஸ்ட்ராஜெனிகா இந்த இரண்டு நிறுவனங்கள் அவருடைய கேப்பபிலிட்டி சென்டர்ஸை விரிவாக்கம் செய்வதற்கான ஒப்புதல் தரப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டதைப் போல ஏறத்தாழ 44,125 கோடி ரூபாய் அளவிற்கு புதிய முதலீடுகள் 15 புதிய நிறுவனங்களிலே வந்திருக்கிறது. ஏறத்தாழ 24,800 பேருக்கு வேலைவாய்ப்புகளை இது உருவாக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது அணியில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய 17 2024 அன்று இந்தியாவிலேயே முதன்முறையாக நம்முடைய தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம் சிப்காட் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் பல்லமடுகால் பகுதியில் 706.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 18,720 படுக்கைகள் கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சாலை பணியாளர்கள் தங்குவதற்கான கட்டடத்தை ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திற்காக அது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டடத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதில் திறந்து வைக்க இருக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இது அந்நியில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய நம்முடைய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் 3 முக்கியமான கொள்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. எரிசக்தி துறையினுடைய மூலமாக குறிப்பாக இந்த நம்முடைய பட்ஜெட்டிலே கூட அது குறித்து நான் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தோம். தமிழ்நாடு நீரேற்று புனல்மின் திட்டம் பிஎஸ்பி பம்ப் ஸ்டோரேஜ் கொடுக்கக்கூடிய அந்த திட்டம், அதே போல் தமிழ்நாடு சிறு புனல் மின் திட்டங்கள் ஸ்மால் ஹைடல் ப்ராஜெக்ட் திட்டம் அதுக்கான கொள்கை, அதே போல் தமிழ்நாடு காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கிறதுக்கான புதுப்பித்தல் மற்றும் ஆயுள் நீட்டிப்பிற்கான அந்த கொள்கையும் நாம் இப்போது கொடுத்துருக்கிறோம். பொதுவாக பசுமை எரிசக்தியிலே தமிழ்நாடு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வரக்கூடிய 2030 ஆண்டுக்குள்ளாக நாம் 20,000 மெகாவாட் உற்பத்தி நிறுவுதலனை நாம் அடைய வேண்டும் என்கிற இலக்கினை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். எனவே அந்த இப்போது இருக்கக்கூடிய அந்த நிலையற்ற இருக்கக்கூடிய அந்த பசுமை எரிசக்தியை நாம் சமப்படுத்தப்பட்ட மின்சாரமாக மாற்றுவதற்கு கட்டமைப்பிலே உருவாக்கி நம்முடைய கிரிட்லேயே கொண்டு வருவதற்காக இந்த 3 கொள்கைகளை நாம் கொடுத்துருக்கிறோம். அதனால் நான் முன்பே குறிப்பிட்டிருக்கக்கூடிய உணல் மின் திட்டங்கள் முதன்முறையாக நாம் அதில் கொடுத்துருக்கிறோம். பம்ப் ஸ்டோரேஜ் இதற்கு இந்த திட்டம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய திட்டம், ஏறத்தால் 5,000 கோடி 6,000 கோடி என்று பெரிய அளவில் முதலீடு இருப்பதால் இதற்கு தனியார் பங்களிப்போடு செய்வது அவசியமாக இருக்கிறது. இதற்கு 3 ஒதுக்கீட்டு முறையில் இந்த திட்டங்களுக்கான அறிவிப்பை கொடுக்கிறோம்.
அரசு மற்றும் அரசு நிறுவனங்கள் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அவங்களுக்காக இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களில் கூட்டு முயற்சியிலே ஜாயிண்ட் வெஞ்சரிலே அது செயல்படுத்தக்கூடிய திட்டம். அதன் வாயிலாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய மின்சாரம் 100% நம்முடைய மாநிலத்திற்கே வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம். அதே போல் பொது நம்முடைய அரசாங்கமும் தனியார் முறையிலும் சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டாட்சி முறையில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பிபிபி மாடலில் செய்யக்கூடிய அந்த முறை, அதே மாதிரி திட்ட ஆதரவாளர் முறை என்பது முழுமையாக தனியார் மூலமாக அவர்கள் செய்யக்கூடிய முறை என்று மூன்று வகையாக இது பிரித்து கொண்டு இந்த கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொள்கைக்கு பல்வேறு சலுகைகளும் கட்டணங்களும் நாம் வழங்கியிருக்கிறோம். அதே போல் இன்னொரு முக்கியமான திட்டம் பம்ப்ட சிறிய புனல் மின்திட்டம், அதுவும் நாம் கொடுத்துருக்கிறோம். அதே போல் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பதை போல் இது எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்கின்ற முறையில் ஒரு வருஷத்துக்கு 2 முறை அந்த திட்டத்தை உருவாக்கக்கூடிய திட்ட மேலாளர்களிடத்திலிருந்து இது பெறப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இடத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்டிருக்கக்கூடியவர்கள் யாராவது இந்த திட்டத்தின் கீழே அவர்கள் விருப்பம் தெரிவித்தால் அது அவர்களிடத்தில் ஒப்பந்தப்பள்ளி முறையிலே அது பெறப்படும். 1 மெகாவாட்டுக்கு மேலே கூடுதலாக இருந்தால் அவருடைய சொந்த மின்சாரம், அது கேப்டிவ் பவர் பிளான்ட்டுக்கு பேட்டிவ் பவர் யூஸுக்கு அது அனுமதிக்கக்கூடிய வகையிலே வந்திருக்கிறது. எனவே இது ஒரு மிக முக்கியமான வந்திருக்கும். இது அந்த கார்பன் எமிஷன் என்பதை கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைத்து புதிதாக ஒரு தூய்மையான மாசற்ற மின்சாரத்தை உருவாக்குவதற்கு இது சரியாக இருக்கும். அதே போல் மரபுசார் எரிசக்தியை தாண்டி மரபுசாரா எதிர்சக்தி முறையிலே சுற்றுச்சூழலை அதற்கு உகந்தவாறு இது செய்வதற்கு மிகுந்த சிறப்பாக இந்த திட்டங்கள் இருக்கும். இந்த திட்டத்திலே நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மிக முக்கியமாக இருப்பது இந்த காற்றாலை நிறுவனங்களுக்காக இருக்கக்கூடிய இந்த புதுப்பித்த ஆயுள் திட்டம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1984 நிறைய விண்மீல்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அது இப்போ ஏறத்தாழ கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளுக்கு வந்ததுக்கு பிறகு அதனுடைய சக்தி வந்து மிகுந்த குறைந்திருக்கிறது. எனவே அந்த ரீபவரிங் பாலிசி என்பது தேவை என்பதை நீண்ட காலமாக நம்ம வலியுறுத்தி வந்திருக்கிறோம். எனவே இந்த வின் ரீபவரிங் காற்றாலைகளை புதுப்பிக்கக்கூடிய இந்த கொள்கையின் மூலமாக ஏறத்தாழ 25% மின் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய பாகங்களையெல்லாம் புதிதாக மாற்றக்கூடிய ஒரு கொள்கை வின் ரிஃபர்பிஷ்மெண்ட். அந்த அடிப்படையில் பார்த்தால் அப்படி செய்வோம் என்று சொன்னால் 10% மின் உற்பத்தி அதில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி வின் லைஃப் எக்ஸ்டென்ஷன், காற்றாலையுடைய ஆயுளை நீடிக்கக்கூடிய முறைகள், 20 ஆண்டுகள் முடிந்திருக்கக்கூடிய அந்த காற்றாலைகளை 5 வருடம் ஆயுள் நீட்டிப்பு என்கின்ற முறையில் இருக்கக்கூடிய கொள்கை, இந்த நிபந்தனைகளினுடைய அடிப்படையில் இந்த திட்டம் வந்திருக்கிறது. இந்த காற்றாலை ரீபவரிங் பாலிசி என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், மிக முக்கியமாக டெக்ஸ்டைல்ஸ் மில் இருக்கக்கூடிய பல்வேறு நூற்பாலைகள் நீண்ட காலமாக இதை கேட்டுக்கொண்டு வந்திருந்தார்கள். அவங்களுக்கு இந்த பேங்கிங் சிஸ்டம் ஆனுவல் பேங்கிங்காக இருக்க வேண்டும், இப்போ மந்த்லி பேங்கிங்காக இருக்கிறது அவங்களுக்கு சிரமமாக இருக்கிறது, ஆனுவல் பேங்கிங்காக வர வேண்டும் என்பதை தொடர்ந்து வந்த வலியுறுத்தினார்கள். குறிப்பாக கோவை திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் கோவையினுடைய பகுதியில் அவர் பொறுப்பேற்றிருந்தபோது அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள், அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பினரும் கூட அவரிடத்திலே தொடர்ச்சியாக அதை வலியுறுத்தினார்கள். நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சரும் அவருடைய கோரிக்கையேற்று அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் நாம் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு இதை எடுத்து சென்று முதலமைச்சர் அவருடைய ஒப்புதலை பெற்று இந்த 3 கொள்கைகளுக்கும் இன்றைக்கு அமைச்சரவையில் அதை வைத்து அமைச்சரவை இந்த 3 கொள்கைகளுக்கும் ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதுதான் இன்றைய அமைச்சரவையில் கொடுக்கக்கூடிய முக்கியம். அப்படி இல்லை, அவங்க யார் யார்கிட்ட பேசியிருக்கிறாங்க, இல்லை முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் எப்பவுமே மாண்புமிகு முதலமைச்சரை பொறுத்தவரை தமிழகத்துக்கு எவ்வளவு நிதி வருகிறது என்பதை விட எவ்வளவு வேலைவாய்ப்புகள் உருவாக்குகின்றன என்பதுதான் அவர் குறிப்பாக இருந்தார். எத்தகைய வேலைவாய்ப்புகள் எங்கெங்கே அந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன, ஏன்னா பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியில் மிக குறிப்பாக இருக்கிறார் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். எனவே இந்த முறையும் அதே தான் நமது நோக்கம். தமிழகம் முழுக்க இந்த திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது தான் நமது நோக்கம். தமிழகம் முழுக்க இருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். மிக சிறப்பான ஹை எண்ட் ஜாப்ஸை கொண்டு வந்து சேர்க்கணுன்றதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக குறிப்பாக இருக்கிறார். தெரியும், அது குறித்து முதலமைச்சர் அலுவலகம் முறையான வகையில் உங்களுக்கு தெரிவிக்கும்.
இன்னைக்கு கூட்டத்தில் நான் தெரிவித்ததை தவிர வேறு வகை எதுவும் இன்றைய கூட்டத்தில் எடுத்துக்கிறோம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு 33,000 கோடி தாங்க அவருக்கு ரெண்டாவது விமான நிலையம், அது தொடர்பாக ஏதாவது டெண்டருக்கு ஏதாவது ஒப்புதல் ஏதாவது இன்னைக்கு இதில் சைட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட் கிளியரன்ஸ் ஒன்றிய அரசு சைட் கிளியரன்ஸ் கொடுத்துச்சு, அதற்கான பணி மிக சிறப்பாக போயிடும். முதலமைச்சரோட அமெரிக்கா பயணம்ல எந்த துறை சார்ந்த இருக்கவங்க பல்வேறு துறைக்கான இது அறிவிப்புகள்லாம் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து அறிவிப்பார். அப்போ கேட்கலாம். தேங்க்யூ. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.